हेलो फ्रेंड्स, वेलकम टू रिसी टाइम्स। இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி சாக்கோ குக்கீஸ். சோ எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பாருங்க, நான் வந்து 1/4 கப் மைதா எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து சுகர் பவுடர் எடுத்து வச்சிருக்கங்க. அதுக்கு அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் பட்டர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் ஆஃப் salt, 100 கிராம் சாக்லேட்ஸ். இதாங்க நம்ம செய்வதற்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு பவுல் எடுத்தாச்சு. அதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்ச பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். இப்போ அதை ரெண்டையுமே என்ன பண்ண போகிறோம்னா, பீட் பண்ண போகிறோங்க. பாருங்க, இப்போ பீட் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லோவாகவே பீட் பண்ணலாம். ஏன்னா பவுடர் வந்து இல்லைன்னா சுகர் பவுடராக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து இறஞ்சிடும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையில் அடிக்க பீட்டரில் கூட இது மாதிரி அடித்து இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை அதில் ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் சோடா 1/2 டேபிள்ஸ்பூன் அதையும் ஆட் பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்ச வெனிலா எசன்ஸ் 1/2 டேபிள்ஸ்பூன் அதையும் இதில் ஆட் பண்ணிட்டோம், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. பாருங்க, மிக்ஸ் பண்ணது இதை நம்ம கையில் நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுக்க சாக்லேட்டை அது கூட இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் பிஸ்கட் வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது நான் இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டேன். அந்த ட்ரேயில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்ச மாவை எடுத்து நல்லா தட்டையாக அமுத்திக்கி விட போகிறோங்க. இது வந்து அப்படியே இந்த ட்ரேயில் வச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவனில் வந்து 180 டிகிரியில் வந்து ஒரு 10 to 15 minutes வச்சு ஹீட் பண்ணி எடுக்க போகிறேங்க. பாருங்கள், சாக்கோஸ் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை. மீண்டும் ஒரு புது வகையான ரெசிபி உங்களை சந்திக்கிறேன்.